ஆளுநரும் ஒப்புதலுக்காக காத்திருக்காமல் அமைச்சரவை முடிவின் அடிப்படையில் தன்னை விடுதலை செய்ய கோரி ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை கைதி மேலே தாக்கல் செய்த மனுவை எண்ணிட்டு விசாரணைக்கு பட்டியலிடும்படி உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை கைதியாக உள்ள நளினி, முருகன், சாந்தன், பேரறிவாளன், ராபர்ட் பயஸ், ரவிச்சந்திரன், ஜெயக்குமார் ஆகிய ஏழு பேரை விடுதலை செய்வது தொடர்பாக அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றிய முந்தைய அதிமுக அரசு அதை ஆளுநருக்கு அனுப்பி வைத்தது. நீண்ட காலமாக அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் எவ்வித முடிவு எடுக்காமல் உள்ளது. மேலும் இந்த தன்னை முன்கூட்டி விடுதலை செய்ய வேண்டும் என கோரியும் நளினி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதே போல ஆயுதனை அனுமதிக்கும் ரவிச்சந்திரனும் தன்னை முன்கூட்டி விடுதலை செய்ய கோரி வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நளினி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்திய அரசியல் சாசனத்தின் பிரிவின் கீழ் தீர்மானம் நிறைவேற்றிய பின்பு ஆளுநருக்கு அனுப்ப அமைச்சரவைக்கு அதிகாரம் உள்ளதாகவும் அமைச்சரவை பரிந்துரை ஆளுநருக்கு கட்டுப்படுத்தவும் எனவும் தெரிவித்தார். இந்த வாதங்களை கேட்டிருந்த நீதிபதிகள் இதுவரை எண்ணிடப்படாமல் இந்த மனுவுக்கு எண்ணிட்டு விசாரணைக்கு பட்டியலிட பதிவாளர் உத்தரவிட்டார். முன்கூட்டி விடுதலை செய்ய கோரி இந்த வழக்கில் ஆயுள் தண்டனையாக ஆயுள் கைதியாக உள்ள ரவிச்சந்திரன் தரப்பில் 3000 மேற்பட்ட ஆயுள் கைதிகள் விடுதலை செய்திருந்தனர். இப்போல் 30 மேல் உள்ள ஆயுள் தண்டனை கைதிகள் தன்னை அனுபவிக்கும் தன்னை விடுதலை செய்ய வேண்டும் என வாதிட்டப்பட்டது. ஆயுள் தண்டனை கைதியை விடுதலை செய்வது தொடர்பாக அரசாணை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் வைக்கின் தொடர்பான வழக்கில் அடுத்த வாரத்தை தள்ளி வைத்தார். கூடுதல் தகவல்களுக்கு நன்றி நிஜாமுதீன்.